ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதி சுய நினைவுடன் இருப்பதாகவும் கண் திறந்து பார்ப்பதாகவும் முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 23,501 கன அடியில் இருந்து 20,495 கன அடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 120.04 அடி மற்றும் 20,899 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் நீர் இறப்பு 93.53 TMC ஆகவும் உள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 20 மத நல்லிணக்க நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு வழங்கப்படும் ராஜீவ்காந்தி சத்பாவனா விருதுக்கு மேற்கு வங்காள முன்னாள் ஆளுநரும் காந்தியின் பேரனுமான கோபாலகிருஷ்ண காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்ற ஐரோப்பிய பாராகிளைடிங் சாம்பியன்ஷிப் போட்டி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மொத்தம் 576 கிலோமீட்டர் தூரம் பறக்க வேண்டும் என்ற விதியின் கீழ் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் இந்த போட்டியில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான வீரர்கள் பங்கேற்றனர். கொய்ரோவின் வடக்கு பகுதியில் உள்ள கல்யூபியா மாகாணத்தில் எகிப்து பாதுகாப்பு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் 5 கிளர்ச்சியாளர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எகிப்து உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.